அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திருப்பாவையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் இன்னைக்கு பாசுரம் 22 பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய தாத்பரியம் என்ன, இந்த பாடலில் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத இந்த பாடலின் வரிகள் மூலமாக இப்பொழுது நம்ம பார்த்துடலாம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்களுடைய சாபம் நீங்குவதற்காக எங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை போக்குவதற்காக எங்களை கொஞ்சம் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணன் கிட்ட. அதை எப்படி சொல்லி கேட்குறாங்க அப்படின்றத பாருங்க. அங்கன்மா ஞாலத்தரசர் அப்படின்னா எங்களை விட உயர்ந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு அரசர்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். எங்களை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க யாரும் கிடையாது அப்படின்னு அரசர்கள், ஆட்சி செய்பவர்கள், அவங்க எல்லோருமே அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே ரொம்ப பவ்யமாக வந்து நீ சயனம் கொண்டிருக்கல்ல, உன்னுடைய கட்டிற்கு கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ நீ எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு ஒரு சிறப்பு மிக்கவன். இந்த அரசர்கள் எல்லாமே அவங்களுடைய அந்த நான் பெரியவன் அப்படின்ற ஒரு ஆணவத்தையும் சரி அவர்களுடைய அந்த எண்ணத்தையும் சரி விட்டொழித்து உனக்காக வந்து உன்னுடைய கட்டிலுக்கு கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ கொஞ்சம் எழுந்திருக்கிறியா, கொஞ்சம் அவர் எப்போ எழுந்திருப்பார் கண்ணா அப்படின்ட்டு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். ரொம்ப பவ்யமாக வந்து அவருடைய பள்ளி கட்டிற்கீழே அவர் படுத்துட்டுருக்கார்ல அந்த கட்டிலாண்ட காத்துக்கிட்டு இருக்காங்க. சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். இது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு, அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதாவது சத்சங்கம் போவோம்ல, சத்சங்கம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு போவோம்ல. அப்போ அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, அதை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சத்சங்கத்தை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இருக்கான் இவங்க எல்லாரும் வந்து பெருமாளை, எம்பெருமானை பார்ப்பதற்காக அவருடைய அந்த கட்டிலுக்கு கீழே இருக்கிறத, அமர்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு அப்படி இருக்கான். ஒரு உதாரணத்தோட சொல்லியிருக்காங்க, அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க பாரு அரசர்கள் எல்லாம், எங்களை விட உயர்ந்த ஆள் யாரும் இல்லை, ஒரு நாட்டுக்கே ஒரு அரசர் தான் பெரியவர், ஆனால் அந்த அரசனுக்கெல்லாம் அரசனாகிய நீ, அதனால் உன்னை பார்க்க இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். சரி, இதில் என்ன சொல்ல வராங்க அடுத்த வரிகளில் அப்படின்றத பார்ப்போம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அப்படின்னா நல்ல சிறிய வாய்களை உடைய, அந்த கிங்கினி வாய் செய்தனா முத்து மாதிரி, நீ வாய் திறந்தாலே முத்துகள் சிதறும், அந்த மாதிரி வார்த்தைகளை நீ கொஞ்சம் உதிர்க்கிறாயா உன்னுடைய வாய் திறந்து, நாங்கள் எல்லாரும் உனக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். கிங்கினி அப்படின்னா சத்தம் வரும், அப்போது அந்த மாதிரி அழகிய சத்தம் நீ வாய் திறந்தாலே வரும், அந்த சத்தம் வருவது போல நீ கொஞ்சம் வாய் திறந்து எங்களை என்ன அப்படின்னு கொஞ்சம் கேட்குறியா அப்படின்றது தான் இதில் அவங்க நமக்கு சொல்ல வர்றது. தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. தாமரை பூ போலே, தாமரை அதிகாலை வேளையில் சூரியன் பட்டதும் நல்ல மலருமா, தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே. செங்கன் அப்படின்னா தாமரை பூ எப்படி இருக்கும், சிவப்பு நிறத்துலேயும் இல்லாமல் நல்ல ரோஜா நிறத்துலேயும் இல்லாமல் நல்ல அழகாக ஒரு சிவந்த இளம் சிவப்பாக இருக்கும், அந்த மாதிரி கண்களை கொண்டவனே நீ கண்களை அப்படியே படார்னு விழிக்காம மெதுமெதுவா கொஞ்சமாக முழித்து அப்படி எங்களை பாரு போதும், எப்படி தாமரை மொட்டுகள் அவிழும் பொழுது
சூரியனை பார்த்து அது வந்து மொட்டுகளை திறக்கும் பொழுது அப்படியே ரொம்ப வேகமாக விரிச்சிடாது. என்ன பண்ணும் அந்த மொட்டுகள், அப்படியே சிறு சிறிதாக மலர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொட்டுகள் அவிழ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உன்னுடைய கண்களை, அந்த சிவந்து இருக்கின்ற அந்த கண்களை கொஞ்சமாக திறந்து அப்படி மொட்டு அவிழ்றா போல அவிழ்ந்து திறந்து எங்களை பார்க்குறியா? இது கண்ணனுடைய அந்த கண்களாக இருந்தாலும் சரி, அவருடைய வாய் திறந்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக வர்ணனையோடு உவமையாக சொல்லியிருக்கிறது. ரொம்பவும் விசேஷம். இந்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியவோ, அந்த கண்களை திறந்து பார்க்கும் பொழுது அந்த கடைக்கண் பார்வை எங்கள் மேலே விழாதா? நீ அப்படி லேசாக கண்ணு திறந்து பார்க்குறல்ல, அந்த பார்வை எங்கள் மேலே விழாதா? நீ பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள்லாம் காத்து கிடக்கிறோம். இந்த அரசர்கள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஆயர்பாடி பெண்களும் அந்த ஒரு சிறு பார்வைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கண் திறவாயோ, கண்ணு முழிச்சு கொஞ்சம் எங்களை பாரேன் அப்படின்னு இதில் ரொம்ப அழகாக கேட்குறாங்க. அடுத்த வரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியோல். சந்திரனும், திங்கள்னா சந்திரன், சந்திரனும் ஆதித்யனும் சூரியனும் அவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கிறாங்கல்ல, அந்த சந்திரனும் சூரியன் போல நீ கொஞ்சம் எழுந்து எங்களுடைய எங்கள் மேல் உன்னுடைய பார்வை பட்டு எங்களை கொஞ்சம் பார்க்கிறியா? அப்படி பார்த்தினா நோக்குதியோல் அப்படின்னா எங்களை கொஞ்சம் பார்த்தினா எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். நீ பார்க்கறல்ல அப்படி சந்திரனும் சூரியனும் வரா மாதிரி நல்ல பிரகாசமாக, நீ பார்க்குற பார்வை எங்கள் மேலே பட்டாலே போதும், எங்கள் மேலே ஏதாவது சாபம் இருந்தால் சரி, எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே விலகி போயிடும். அதனால் உன்னுடைய கடைக்கண் பார்வைக்காக நாங்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம். சாதாரணமாக அவர் விழித்து பார்க்குற ஒரு செயல் தான், அதை ரொம்பவும் ஒரு வர்ணனையோட சொல்கிறாங்க. சந்திரனுடையும் ஆதித்யனுடையும் சேர்த்து சொல்வது ரொம்ப விசேஷம். சூரியன் மாதிரி நல்லா பிரகாசமாக, சந்திரன் எப்படி வந்து மாலை நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு பொலிவான வெளிச்சத்தை தருவார், அப்போ ரெண்டு பேரையுமே இங்கே கொண்டாந்து ரொம்ப அழகாக கண்ணன் முழிச்சு பார்க்குற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது. ரொம்பவும் கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே நமக்கு கண்ணனுடைய அருளை பெறுவதற்காக தான். இந்த ஆயர்பாடி பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளும் கண்ணனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது, எம்பெருமானுடைய புகழை பாடும் பொழுது, நாராயணனுடைய நாமத்தை சொல்லி போற்றி பாடும் பொழுது அவருடைய கடைக்கண் பார்வை அப்படின்றது நம்ம மேலே கண்டிப்பாக படும். அப்படி பட்டுச்சுனாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சாபமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்கிடும். அதை தான் இந்த பாடல் வரிகள் மூலமாக அவங்க நமக்கு சொல்ல வர்றது. இந்த ஒவ்வொரு வரிகளுமே அதை தான் நமக்கு பறைசாற்றுதுனே சொல்லலாம். இப்பொழுது பாடலை பார்த்துடலாம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் மந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். இப்போ நான் அந்த சொன்ன விளக்கத்தையும் இந்த பாடலையும் கேட்கும் பொழுது நமக்கு இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் கண்ணனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை தினமுமே வணங்கணும். இந்த மார்கழி மாதம்னு இல்லை, மார்கழி மாதம் இந்த திருப்பாவையெல்லாம் பாராயணம் செய்து தான் கண்ணனை வணங்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் சரி எம்பெருமானுடைய புகழை பாடி நாராயணனுடைய நாமத்தை சொல்லி நம்ம வாழும் பொழுது அவருடைய கடைக்கண் பார்வை அப்படின்றது நம்ம மேலே படும். இப்படி பட்டாலே நம்ம எந்த ஒரு துன்பத்தில் இருந்தாலும் சரி
கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, சாபத்தில் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது வளமாக மாறும். அதுதான் இந்த பாடலின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துவது. இன்னைக்கு பாசுரம் 22 வரைக்கும் பார்த்தோம். நாளைக்கு பாடல் 23 பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி.